வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். அது என்னன்னா 5 minutes கிச்சன் ஹேக்ஸ். நிறைய வீடியோ பார்த்துருப்போம், அதுல வந்து நமக்கு எது ஈஸியா இருக்கோ எது செய்ய முடியுமோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். நீங்க ஃபுல்லா பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒன்றா நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹேக்ஸ் போயிடலாம். அது என்ன, வெள்ளரிக்காயை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்லைஸாக வந்து நம்ம கட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஃபோக் எடுத்துகிட்டு இப்படி வெள்ளரிக்காயை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா குத்திக்கணும். போக மாட்டேங்குது, நீ நல்லா குத்திக்கிட்டு இந்த கத்தி இருக்குல்ல, இது கத்தியை வச்சு இப்படி நல்லா வந்து நம்ம கத்தியை வச்சு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஈவனாக ஒரு எல்லா ஸ்லைஸுமே வந்துட்டு ஈவனாக வரும் பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி குத்திக்கணும். இந்த மாதிரி குத்திட்டு ஒரு நைஃப் வச்சுட்டு நாம் குட்டி குட்டி பீஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் செய்யலாம். இப்போது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு லேஸ் மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி பீஸ் குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ். நம்ம அடுத்த ட்ரிக்ஸ் போயிடலாம், அடுத்த ஹேக்ஸ் போயிடலாம். இந்த மாதிரி நான் முட்டையை ஒரு 2 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த 2 முட்டையை வந்துட்டு நம்ம கோல்டு வாட்டரில் போட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடிட்டு நல்லா குலுக்கணும்னா முட்டையோட ஓடு வந்து தனியாக பிரிஞ்சு வந்து ஈஸியாக வந்துடுது. சில பேருக்கு வந்து முட்டை உரிக்கும் போது சரியாக வராது. நீங்கள் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து செஞ்சு பார்த்துடலாம். இது நல்லா குலுக்கணும், தண்ணி வெளியில் வருது. இப்போ திறந்து பார்த்துடலாம். வாவ், நல்லா உடஞ்சிருக்கு. இப்போ உரிச்சு பார்த்துடலாம். ரொம்ப பாருங்க, ரொம்ப ஈஸியாக வருது. சூப்பராக வந்துருச்சு, முட்டை கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் வந்துருச்சு. இதே மாதிரி இந்த முட்டையை உரிச்சிட்றேன் பாருங்க, எவ்வளோ ஈஸியாக வருது. இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப க்ளீனாக வந்திருக்கு. இதுதான் வந்து செகண்ட் ட்ரிக்ஸ். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அடுத்த ட்ரிக்ஸ் போயிடலாம். என்னென்னா, இந்த முட்டை ஓட வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அழுக்கிழான டப்பாவை எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த முட்டை ஓட்டை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா குலுக்கணும்னா இதனோட அழுக்கு எல்லாமே போயிடுது. அதுதான் செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. நம்ம இதை வந்து இன்னும் கீழே ஊற்றிட்டு இன்னொரு தடவை நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, அதுலேருந்து அழுக்கு எல்லாமே வந்து போயிடுச்சு. இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அடுத்த ஹேக்ஸ் போயிடலாம். எப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அதில் வந்து இதை வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி அழுத்தினோன்னா இது வந்து பலூன் வந்து பெருசாகுது. அந்த ட்ரிக்ஸ் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மூடிக்கிட்டு இந்த பாட்டில் வந்துட்டு ஒரு சிசரில் வந்து நம்ம குட்டி குட்டியாக ஹோல் போட்டுக்கலாம். பாட்டு
இந்த ட்ரிக்ஸ் எனக்கு சுத்தமாக வரல, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த ட்ரிக்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். வீடியோவில் பார்க்கும்போது வருது, பட் எனக்கு சுத்தமாக வரல. நம்ம வந்து அதனால் வேற நம்ம அடுத்த ட்ரிக்ஸ் போயிடலாம். இது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பலூன் வந்து நம்ம பெருசாக ஊதிக்கலாம். பலூனை பெருசாக ஊதிட்டு இந்த மாதிரி மொபைலில் வச்சு இப்படி நல்லா அழுத்துறாங்க. இப்படி அழுத்தும் போது இந்த மொபைல் கேஸாக வந்து இந்த பலூன் இருக்கு, பலூன் ஆகிடுது. அதை தான் அவங்க ட்ரிக்ஸில் போட்டிருக்காங்க. நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நான் பலூன் பெருசாக ஊதிட்டேன். நான் மொபைல் ஃபோனை வச்சுட்டு இதனோட ப்ரெஷர் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன். மொபைல் கேஸ் வருமா என்னன்னு தெரியல, வீடியோவில் வருது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எனக்கு சுத்தமாக வரல. இந்த ட்ரிக்ஸும் வந்து எனக்கு வரல, ஃபெயிலியர் தான். நம்ம அடுத்த ட்ரிக்ஸ் போயிடலாம். என்னென்னா, பலூனை யூஸ் பண்ணி இந்த பாட்டிலோட லிட் ரெடி பண்ணுறதா, லிட்டர் ரெடி பண்ணுறது தான். அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பலூனை வந்து ஊதிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ இந்த பலூன் இந்த பாட்டில் மேலே வச்சுட்டு இதனோட காற்றை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைக்கணும். வீடியோவில் வந்து சூப்பராக செய்கிறாங்க, பட் நமக்கு வந்து சரியாக வரமாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். வர மாதிரி தெரியுது. அதே மாதிரி அதனோட காத்து வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த வட்டியாவது வரணுமா என்னன்னு தெரியல, வரணும். ட்ரை பண்ணி பாக்குறேன். இந்த வாட்டியும் ஃபெயிலர் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எல்லா ட்ரிக்ஸையும் நான் செஞ்சு பார்த்துட்டேன். எனக்கு நான் வந்து 6-5 ட்ரிக்ஸ் பண்ணி பார்த்தா இதில் வந்து 2 ஃபெயிலர் ஆகிடுச்சு. என்னென்னா, இந்த பலூன் யூஸ் பண்ணி பண்ணுற ட்ரிக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இன்னும் 2 டைம் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்துடும், இந்த ட்ரிக்ஸும் வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கும், நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். கிச்சன் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளை மீட் பண்ணுறேன்.